ஹலோ வணக்கம். வேர்ல்டு கப் மேட்சோட மூணாவது மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அயர்லாந்துக்கும் நெதர்லாந்துக்கும் நடக்க போகிற இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராண்ட் லீக் டீம் பார்க்கலாம். சரி ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 3:30 ஸ்டார்ட் ஆகுது. ஷேக் ஜியாட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்குது அபுதாபியில். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பவுண்டரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா வருந்து சொல்லியிருக்காங்க. 160 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வருந்து சொல்லியிருக்காங்க. பேட்டிங்க்கு இந்த பிச் நல்ல ஒரு பிச்சாக இருக்கும். சரி ஓகே, அயர்லாந்தோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். டக்கர் இருக்கார், ஸ்ட்ரில்லிங், பால்பர்னி, டிலானி, ஓப்ராயின், சிமிசிங், கேம்பர் வெரி குட் பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர், டோக்ரல், அடையார், யங் இருக்கார், மெக்பிரினி. நெதர்லாந்து பிளேயிங் லெவனில் எட்வர்ட்ஸ், கூப்பர், ஓட்வார்ட், மியாபர்க், வேண்டர்மேர், பீட்டர் சீலர், ஆக்கர்மேன், டொஸ்டி, பவுல் வேன் மீக்ரன், டிம் வெண்டர் குக்டன், லோகன் வேன் பீக். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, ஒரு 15 டீம் பார்க்கலாம், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ட்ரீம் லெவன் மட்டும் இல்லாமல் அதர் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்போர்ட்டாசி இருக்குது, ஃபேண்டாஃபிட் இருக்குது, 1-11 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டாசி பவர் 11 எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அப்ளிகேஷனில் கூட இந்த டீம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் 1ல எட்வர்ட்ஸ், ஸ்ட்ரில்லிங் வைஸ் கேப்டன், பால்பிர்னி, ஓட்வார்டு, ஆர்வேண்டர், சீலர், சிமிசிங், கேம்பர், டிவேண்டர், எல்வேன் பீக், ஜே லிட்டில். ஸோ இம்பார்ட்டண்ட் பிச்சு, பேட்டிங் பிச்சு. ஸோ நான் வந்து இந்த 15 டீம்லேயுமே பவுல் ஸ்ட்ரில்லிங்கை தான் வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் போட்டு எடுக்கிற விக்கெட் எடுக்கிற ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அதிரடி ஒரு பேட்டிங்கும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் நான் வைஸ் கேப்டன் எல்லா டீம்லேயும் நான் அவர் தான் டார்கெட் நான் பண்ணுறேன். டீம் 2 பாருங்கள், போன டீமோட சேம் டீம் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் மாற்றிருப்பேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கெவின் ஓப்ராயின் கேப்டன், போன டீமோட கேப்டனை ரிமூவ் பண்ணிட்டு ஒப்ரைனை கொண்டு வந்து டீம் 2 கேப்டனாக வச்சுருக்கேன். போன டீமில் நம்ம ஒப்ரைன் வந்து கேப்டன் நம்ம கொடுத்தோம்ல, இந்த டீமில் நம்ம ஒப்ரைனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பென் கூப்பரை நம்ம உள்ளே கொண்டு வந்து கேப்டனை நம்ம அவரை நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். டீம் 4 நம்ம போன டீமில் என்ன பண்ணோம், கூப்பர் வச்சுருந்தோம். ஸோ இந்த டைம் கூப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டீம் 4 ஆக்கர்மேனை நம்ம கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். டீம் 5 ஆக்கர்மேனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சி யங்கை நம்ம கேப்டன் நம்ம டீம் 5 கொடுத்துருக்கோம். டீம் 6 நம்ம வந்து பார்த்திங்கன்னா யங்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க் அடையாரை நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டீம் வந்து பார்த்திங்கன்னா சேம் டீமாக தான் இருக்க போது, நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ இதே டீம் தான் இப்போ நம்ம 6 டீம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நம்ம மாற்றி அதாவது ஒரு பிளேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேயர் அவருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வந்து அவரை நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற 9 டீம் என்னென்னா, ஒரே நல்லா கேளுங்க, ஒரே மாதிரியான டீம் தான், பட் கேப்டன் மட்டும் நம்ம சுற்றி நம்ம ரொட்டேஷன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஸ்ட்ரில்லிங்கை நம்ம வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். இந்த டீமை நீங்கள் அப்படி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டீம் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணணும் தெரியுமா, எட்வர்ட்ஸ் கிட்டே நீங்கள் ஒரு கேப்டன் நீங்கள் கொடுங்க. சரியா? மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள். பால் பென்னிக்கிட்ட கேப்டன், மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள். ஓட்வார்ட்ட ஒரு கேப்டன், மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள். ஆர்வேண்டர், ஸோ அவர்கிட்ட ஒரு கேப்டன், மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணணும். பி சீலர்ட்ட ஒரு கேப்டன், மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள். சிமிசிங்கிட்ட ஒரு கேப்டன், மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள். கேம்பர்கிட்ட ஒரு கேப்டன், க்ளோன்னா வேறு ஒன்றும் இல்லை, காப்பி தான் பண்ண போகிறோம். சரியா? மறுபடியும் ஒரு காப்பி பண்ணிவிட்டு டி வேண்டர்ட்ட ஒரு கேப்டன் கொடுங்க, மறுபடியும் ஒரு காப்பி பண்ணுங்கள். எல்வேன் பீக் கிட்ட ஒரு கேப்டன் கொடுங்க, ஜே லிட்டில் இவருக்கு ஒரு டீம் கேப்டன் மட்டும் கொடுங்க. மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா 15 டீம் வரும். 1-2 15 டீம் வந்தால் தான் கரெக்டாக நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நீங்கள் அர்த்தம். சரியா? சரி ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிச்சை நம்ம அனலைசஸ் பண்ணி இந்த ஒரு டீம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எடுத்திருக்கோம். ஸோ அதில் இருந்து நம்ம கேப்டன் நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஒரு 6 டீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருப்போம். சரியா? பி சீலரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த 6 டீமில் பி சீலரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு
அவருக்கு பதிலாக ஒரு சில புது பிளேயரை உள்ளே கொண்டு வந்து அவரை நம்ம கேப்டன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு 6 டீம் பேக் டு பேக் நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வின் பண்ண போகிற டீம், சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.